ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லக்ஷ் டிசைனர்ஸ். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி ஆரி ஒர்க்கில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த டிப்ஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங்கோட ஃபினிஷிங் ரொம்பவே நீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளோட ஒர்க்கிங் ஸ்பீடும் ரொம்பவே நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணி நம்ம வந்து போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த நெக்கோட போர்ஷன் வந்து கரெக்டாக நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கணும். அந்த ட்ரா பண்ணுறதோட அந்த லைன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அந்த லைன் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு அந்த லைனுக்கு மேலே தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த செயின் ஸ்டிச்சிங் நம்ம வந்து கொடுப்போம். அந்த செயின் ஸ்டிச்சிங் அந்த ஃபஸ்ட்டு லைன் கொடுப்போம் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அந்த லைன் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆக்குரேட்டாக அந்த லைனுக்கு மேலே நம்ம அதை ட்ரா பண்ணியிருக்க லைனுக்கு மேலே கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட நெக்கோட மாடல் வந்து கரெக்டாக கிடைக்கும். அதனால நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இனிஷியலாக கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு லைன் அது வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அந்த நெக்கோட லைனுக்கு நம்ம வந்து எந்த மாடலில் வந்து ட்ரா பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கணும். கொஞ்சம் வந்து அலைன்மெண்ட் மாறிட்டாலுமே நம்மளோட நெக்கோட மாடலே நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆயிரும். அதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இனிஷியலாக ஒரு நெக் மாடல் ஒரு பேக் நெக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நெக்கோட மாடல் வந்து கரெக்டாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து ஒரு ஹாஃப் இன்ச் வந்து மேல் பக்கம் ஸ்டிச்சிங்காக நம்ம வந்து விட்டுருப்போம்ல, அந்த ஹாஃப் இன்ச்லேருந்து கொஞ்சம் கீழேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். செயின் வந்து ஃபஸ்ட்டு ஃபோர் லைனுக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு லைட்டாக கேப் விட்டுட்டு மேல் பக்கத்துலேருந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து மேல் பக்கம் வந்து கிளாத்தை வந்து கட் பண்ணுவோம். ப்ளவுஸ் வந்து ஹாஃப் இன்ச் மேல் பக்கம் ஸ்டிச்சிங்க்கு விட்டு நம்ம வந்து கட் பண்ணுவோம். அப்போ வந்து த்ரெட்டில் வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்காக கொஞ்சம் இடம் விட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து கரெக்டாக நம்ம வந்து அந்த ஹாஃப் இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது அந்த நீட்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். அதுக்காக இந்த மாதிரி நான் வந்து ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி அந்த த்ரெட் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, நீட்டான ஷோல்டர் ஜாயினிங் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க் வந்து முடிச்சதுக்கப்புறம் நீடில் அதாவது பீட் ஒர்க் வந்து கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு மூணு நீடில் வந்து வச்சுக்கோங்க, மூடோ நாலோ இல்லைனா அஞ்சோ உங்களுக்கு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பீடு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் வந்து சிவிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாமே ஒரு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சதுக்கப்புறம் பீடு எல்லாமே நம்ம வந்து நம்மளோட ஆறு நீடிலில் வந்து லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து மூணு நீடில் வந்து யூஸ் பண்ணுறேன். அந்த மூணு நீடிலுமே நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து லோட் பண்ணி எடுத்துக்குவேன். இந்த மாதிரி லோட் பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆறு நீடில் வந்து மேல் பக்கமாக இருக்கணும். இந்த மாதிரி நீடில் வந்து மேல் பக்கம் பார்த்துருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து லோட் பண்ணும்போது அந்த பீட்ஸ் எல்லாமே நம்மளுடைய நீடிலில் வந்து கரெக்டாக நமக்கு வந்து வரும். இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து ஒரு ஃபைவ் நீடில் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்கன்னா ஃபைவ் நீடிலையும் ஃபஸ்ட்டே லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நம்ம ரொம்பவே ஸ்பீடாக நம்ம வந்து ஒரு ஒர்க் வந்து ஸ்பீடாக முடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அஞ்சு நீடில் வந்து லோட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ரொம்பவே ஸ்பீடாக நம்ம வந்து ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணலாம். இந்த மாதிரி அந்த பீட்ஸ்க்குள்ளாடியே நீடில் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பீட்ஸில் வந்து லோட் பண்ணி வச்சுட்டு அந்த அப்படியே இருக்கும். இனி நம்ம வந்து நம்மளோட கிளாத்தில் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சீவிங் த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் நல்லா பாருங்கள். ஹாஃப் இன்ச்சில் வந்து நம்ம வந்து எது வந்து ஸ்டார்ட் பண்ணோம், ஃபோர் லேயர்ஸ்க்கு த்ரெட் கொடுத்தோம்ல அது மட்டும்தான் அந்த இடத்துலருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மீதி பீட் ஒர்க் எல்லாமே நம்ம வந்து ஹாஃப் இன்ச்சுக்கு கீழ்ப்பக்கம் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு கீழ்ப்பக்கத்துலேருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணணும். இனி ஒவ்வொரு நீடிலாக நம்ம பீடு வந்து லோட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஒவ்வொரு நீடிலாக எடுத்து நம்ம கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பீடு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம வந்து ஸ்பீடாக நம்ம வந்து ஒரு ஒர்க் வந்து முடிக்கணும் அப்படின்னா ரொம்பவே ஸ்பீடாக நம்ம வந்து பீடு ஒர்க் வந்து கொடுத்துடலாம். சும்மா வந்து நம்ம வந்து லோட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை, ஸ்பீடாக நம்மளோட ஒர்க் வந்து நம்ம வந்து முடித்த மாதிரியும் இருக்கும்.
ஆனால் நீங்கள் வந்து நீடில் வந்து சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போடுறதுக்கு கரெக்டாக வர்ற மாதிரிப்பட்ட நீடில் பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய நீடில் வந்து சூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கக்கூடிய நீடில் பார்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்து அந்த நீடில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நான் வந்து 3 நீடில் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி 3 நீடிலையும் லோட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட நெக்குனாலும் சரி தான், எதுனாலும் சரி தான், நம்ம வந்து ஸ்பீடாக நம்ம வந்து முடிச்சிடலாம். ஒர்க் வந்து ஸ்பீடாக நம்ம வந்து முடிச்சிடலாம். இந்த மாதிரி லோட் பண்ணிக்கலாம். 3 நீடிலையும் நம்ம வந்து லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள் பக்கமாக இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு 1 நீடில் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்மளோட ஒர்க்கை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து லோட் பண்ணி ஏற்கனவே நம்ம வந்து லோட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது நமக்கு வந்து டைமும் சேவ் ஆகும், ஒர்க்கும் நம்ம ஸ்பீடாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் அர்ஜெண்ட் ஒர்க்கெல்லாம் வரும்போது ரொம்பவே ஸ்பீடாக முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு லேயருக்கு வந்து நான் வந்து செயின், அதாவது சுகர் பீடு வச்சு நான் வந்து செயின் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துட்டே இருக்கேன். அந்த சுகர் பீடு வச்சு நம்ம வந்து ஃபுல்லாகவே ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்து ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆயிரும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒர்க் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து ஸ்டோன் செயின் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸ்டோன் செயின் வந்து நான் வந்து இந்த மாதிரி ரோலாக தான் நான் வந்து வாங்கி வச்சுருப்பேன். இது 1 மீட்டர் 2 மீட்டர் அந்த மாதிரி வாங்காமல் இந்த மாதிரி ஒரு ரோலாக வாங்கி வச்சுருப்பேன். இந்த ஒரு ரோலாக வாங்கி வைக்கும்போது நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இடையில வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டோன் வந்து நமக்கு வந்து இல்லாமல் இருக்கும். கண்டினியூஸாக நமக்கு வந்து அந்த செயின் வந்து கண்டினியூஸாக தான் இருக்கும். நமக்கு தேவைப்படுற அளவுக்கு தான் நம்ம வந்து கட் பண்ண முடியும். அதில் இடையில வந்து இந்த மாதிரி ஸ்டோன் வந்து இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ண முடியாது. அதை வந்து எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து அந்த ஸ்டோன் வந்து இல்லை, இதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து செயினை வந்து கட் பண்ணி தூர தான் போடணும், அதாவது வேஸ்ட் ஆயிரும். நமக்கு அந்த அவ்வளோ லெந்திக்கு வந்து செயின் வந்து நமக்கு வந்து வேஸ்ட் ஆயிரும். அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து செயினை வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட ஸ்டோன் செயினை வந்து ப்ளவுஸில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு கரெக்டாக அந்த ஸ்டோன் இல்லாத அந்த இடம் வந்து கரெக்டாக நமக்கு வந்து வரும். வரும்போது என்ன செய்யணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ அந்த ஸ்டோன் செயினை வந்து கட் பண்ண போகிறோம். அந்த ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் இல்லை பார்த்தீங்களா, அதை வந்து கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோன் இல்லாததை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ வந்து கண்டினியூஸாக இந்த மாதிரி வைக்கும்போது கண்டினியூஸாக ஸ்டோன் வந்து இருக்கிற மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த நெக்கோட ஓரத்தில் லைட்டாக க்ளூ வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஹெவியாக இல்லை, லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து அந்த ஸ்டோன் செயினை வந்து அந்த க்ளூக்கு மேலே லைட்டாக அந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். அந்த கேப் எதுவுமே தெரியாமல் நீட்டாக இருக்கும். க்ளூ அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்டோன் செயின் அதில் வந்து கரெக்டாக ஒட்டிக்கும். அப்போ நமக்கு வந்து கேப் வந்து தெரியாது, நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து அந்த கண்டினியூஸ் ஸ்டோன் செயின் நம்ம வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கோங்க. ஸ்டோன் செயின் வந்து வேஸ்ட் ஆக்காதீங்க. ரேட்டெல்லாம் ரொம்பவே ஜாஸ்தி ஸ்டோன் செயினெல்லாம், அதனால் வேஸ்ட் ஆக்காமல் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ எந்த ஒரு கேப் எதுவுமே தெரியாமல் நீட்டாக நமக்கு வந்து வந்துடுச்சு பாருங்கள். இனி நம்ம வந்து நெக் போர்ஷனில் வந்து அந்த ஸ்டோன் செயின் அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக நெக் போர்ஷன் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம வந்து
கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த மெட்டீரியல்ஸ் வந்து வேஸ்ட் ஆகாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து ஆரி மெட்டீரியல்ஸ் வந்து வாங்கும்போது கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வந்து வேஸ்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆரி ஒர்க் வந்து போட்டு கொடுக்கும்போது அதில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ரூபாவை வந்து லாஸ் ஆன மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து வேஸ்ட் ஆகாமல் நம்ம வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணி எப்படியாச்சும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பழகிக்கணும். மெட்டீரியல்ஸ் வந்து எப்போவுமே கொஞ்சம் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸாக வாங்கி அதை வந்து ஸ்டிச் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்குறதுக்கு பார்த்துக்கோங்க. லோ குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் வந்து வாங்காதீங்க, கொஞ்சம் குவாலிட்டியான மெட்டீரியலாக வாங்கி கொடுக்க பார்த்துக்கோங்க கஸ்டமர்ஸ்க்கு. இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோடய சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.